எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே எல்லாரும் சொல்ல மாதிரி நான் ஃபஸ்ட் படம். எல்லோரும் நிறைய பேசிட்டாங்க, ஸோ நான் என்ன கண்டென்ட் சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லோரும் பற்றி சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸில் அந்த படமே ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு யார் வரும்போது சம்பளம்ன்ற விஷயமே யாரும் பேசலை, நானும் தரலன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். வரும்போது எல்லாருமே கதை கேட்டாங்க. மெயின் இதுக்கு முற்றுப்புள்ளி போட்டது வந்து ராகேஷ் மேனேஜர், அவர் என்னோட ஃப்ரெண்டு. அவர் தான் வந்து ஆர்டிஸ்ட்லாம் அனுப்பிச்சார். இவங்க எல்லாருமே வந்தாங்க. எனக்கு என்னதுன்னா, இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு போகிறோமே, இவ்வளோ பேரை வச்சு நம்ம படம் எடுக்க முடியுமா, இவங்களுக்குள்ளே சிங்க் ஆகுமா, செட் ஆகுமா அப்படின்னு. ஆனால் அங்கே போய் எனக்கு வேறு கவலை ஆகிடுச்சு, ஐயோ இவங்களை வச்சு எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ ஆராதகம் பண்ணுவாங்க ஸ்பாட்டில். நம்ம பாட்டு எடுத்துகிட்ருப்போம், அவங்க பாட்டு ஜாலியாக கதை அடிச்சிட்ருப்பாங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி ஒரு மிலிட்ரி கேம்ப் மாதிரி தான் இருக்கும். ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிக்கும், அடுத்த நாள் 6 மணிக்கு முடியும். நாங்களாவது பரவாயில்ல, டெக்னீஷியன்ஸ் வந்து 4 ஸ்வெட்டர் 2 டீஷர்ட்டு ஜெர்கின்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்கோம் கையில் தீப்பந்தத்தோடு குளிருக்காக. அவங்களுக்கு பாவம், எல்லாருமே ஒரு இன்னர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அது வந்து கொடுத்துருக்கோம். அதில் எஸ்பெஷலி காணியல் காளியம் எனக்கு ரொம்ப கிளாமர் ட்ரெஸ் மாதிரி வேறு ஷார்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டோம். அவர் வந்து புல்லு அங்கே ஓடுங்க இங்கே ஓடுங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டோம். அவர் ஒரு ஸ்டேஜ் மேலே என்னை விட்டுருக்கிறான்ட்டு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் எவ்வளோன்னு. ஏன்னா எங்களால் எடுக்க முடியல அந்த ஸ்பாட்டில், ஏன்னா அவ்வளோ அவ்வளோ குளிர் இருக்கும். அந்த விஷயத்தையும் இப்போ பொருட்படுத்தாமல் இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் நடிச்சு கொடுத்ததுன்றது எனக்கு சீரியஸாக எனக்கு இவங்களுக்கு எப்படி டேங்க் பண்ண போகிறேன்னு தெரில. ஏன்னா இன்னொரு இடம் வந்து நாங்கள் கொழுக்குமலைன்னு ஒரு இடத்துல ஷூட் பண்ணோம். அந்த இடத்துல வந்து ப்ராப்பராக அக்காமடேஷனே கிடையாது, ஒரு டீ எஸ்டேட் மட்டும்தான். அது எல்லாமே டென்ட்டு போட்டு தான் ஸ்டே பண்ணோம். அந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க தங்குவாங்களா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி, இல்லை சதீஷ் நம்ம போகலான்ற மாதிரி எல்லோரும் அந்த டென்ட்லேயே ஸ்டே பண்ணி ஓப்பனாக சொல்லுவோம். ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம்ஸ் கூட இருக்காது. ஆனால் அவங்களாம் எதுவுமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஆர்டிஸ்டோட சப்போர்ட் இல்லைனா இந்த படம் கண்டிப்பாக இந்த டைமில் முடிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து என்னோட மிகப்பெரிய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டெக்னீஷியன்ஸ் விஜய் கார்த்திக் கண்ணன், அவரை வந்து நாங்கள் ஓடு விடுவோம். அவரை ஸ்பாட்டில் ஒரு லைட் பாய் கூட சும்மா இருக்க மாட்டார். எல்லோரும் எந்த கையில் ஒன்று பல்லில் கூட வச்சுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பவுன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க லைட்டை. அதேமாதிரி வந்து அநியாயம் பண்ணுவார், சீலிங்லாம் பவுன்ஸ் போட வருவார், பெயிண்ட் உருவும் பாவம் அந்த ஓனர் வந்து கற்றுவார். அதேமாதிரி எடிட்டர் வந்து என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் இது மாதிரி ஓப்பனாக சொல்லிடுவான். அதான் சொன்னானே, நான் கதை சொல்லும்போது தூங்கிட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஓப்பனாக சொல்லிடுவாங்க, இது நல்லா இருக்கலா இது நல்லா இல்லை அப்படின்னு. ரதன் வந்து ஒரு நல்ல பேச்சாளர், இசையான பலரோட நல்லா பேசுவார். அவர்கிட்ட எனக்கு ஒர்க் வாங்குறதுக்குள்ள எப்பவா அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜ் எதுவாக இருந்தாலும் மியூசிக்காக தான் பேசுவார். அவர் எதுவாக இருந்தாலும் சரி, அவர் பர்சனல் லைஃப் உள்ள அவர் பர்சனலான விஷயங்கள் கட் டேஸ்ட் அந்த விஷயத்தை உள்ளே கொண்டு வர மாட்டார். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ரதன் வந்து ரொம்ப நல்லாவே ஒரு கோஆப்ரேட்டிவாக இருந்தார். அதே சமயம் வந்து இன்னொரு விஷயம் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்துச்சு. நம்ம சொல்கிறதோட இப்போ நம்ம ஸ்க்ரீனில் என்ன கன்வே பண்ணோம், ஏன்னா ஏற்கனவே எல்லா பேரும் ஸ்க்ரீன் பர்சனலாக சொல்லியிருக்கேன், இது எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடந்த உண்மையான இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்டே எழுத ஆரம்பிச்சது அப்படின்னு. எனக்கு என்ன பயம் இருந்துச்சுன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்க்ரீனில் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க பண்ண விதத்தை பார்த்து எனக்கு அந்த கனெக்ட் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஜானி தான் என் கேரக்டரை பண்ணியிருப்பார், ஸ்டாமரிங் பண்ணுற கேரக்டர். எனக்கு ஸ்டாமரிங் ப்ராப்ளம் இருக்குது, அந்த விஷயத்தை அவ்வளோ அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருப்பார். அது வந்து டப்பிங்கில் பிடிச்சதும் அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ எல்லாருக்கும் வந்து அகெயின் தேங்க்ஸ். அதே சமயம் இன்னொருத்தரை பற்றி சொல்லியான அந்த விஷயத்தில் 2-3 பேர் ஆக்சுவலாக சுரேஷ் சந்திர சார் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே என்ன சொல்கிறார் சார், ப்ரெஸ் மீட் கொஞ்சம் நிறைய பேச மாட்டேன் அப்படின்னு, இல்லைப்பா நீ பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லி இவ்வளோ கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதே சமயம் இன்னொருத்தர் வந்து அது அவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், அவர் ஃபேஸ் பார்த்துருக்க மாட்டீங்க, 24M2 அவர் பேர். அவர் வந்து இந்த போஸ்டர்ஸ்லாம் இவ்வளோ நல்லா வந்திருக்கு, எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்குன்னு, அது மெயின் காரணமே டூனி தான். ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கல்யாணம் பற்றிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு. ஆனால் டூனிக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும், கல்யாணத்தையும் பண்ணிடலாம் வீட்டையும் கட்டிடலாம், ஆனால் டூனிக்கிட்ட போஸ்டர் வாங்கவும் முடியாது அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம ஆள் வந்து அப்படி இப்படின்னு வரு. ஆனால் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஒர்க்கர். அப்புறம் மாஸ்டர் மீடியா ஒர்க்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டாக தான் பண்ணியிருக்காங்க, அவங்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதே மாதிரி வந்து சதீஷ் சங்கு சக்கரம் சினிமாவாலா சதீஷ்ன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் தான் வந்து அவர் மூலமாக ஞானவேல் சார் வந்தார். ஞானவேல் சார் வந்து கதையை கேட்டார். கதையை கேட்டவுடனே அவர் வந்து இது பத்துக்கு டார்லிங் டூன் போயிடலாம் அப்படின்னும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா டார்லிங் படம் வந்து அவருக்கு எவ்வளோ கோசம்னு சொல்லி எனக்கே தெரியும்.
நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவர் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லை டார்லிங் டூன் போயிடலாம், ஏன்னா இந்த விஷயம் இந்த படத்தில் அந்த அவ்வளோ கனெக்ட் இருக்குன்னு சொல்லி அவரோட பேனரை மட்டும் தராமல் அந்த டார்லிங் டூன்ற ஒரு டைட்டிலும் கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு. இப்போ இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு சார், ஹேங்ஸ் லாட். உங்கள் சப்போர்ட் வந்து யங்கர் ஜெனரேஷன் கண்டிப்பாக தேவை, ஏன்னா படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். ஆனால் ரிலீஸ் பண்ணுறதை கம்பேர் பண்ணுறோம், படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்குறதா ஒரு பெரிய விஷயமே. அந்த விஷயத்தில் வந்து ஸ்டுடியோ கிரீனை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு டாப் எடுத்து வச்சாகணும், ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தையும் ஒரு பெருசாக பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ சக்தி வீரன் சார் சொன்ன மாதிரி தான், அந்த ரிலீஸ் எவ்வளோ தடவையும் என்ன வந்து காலை எந்திரிச்சாலே மெசேஜ் வரும், எப்போ ரிலீஸ் எப்போ ரிலீஸ், ஏன் போஸ்ட் பண்ணாச்சுங்கிற மாதிரி கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அப்போது வந்து நான் நிறைய பேர் சொல்கிறது தான் சார், பாருங்கள் எனக்கு படம் எடுக்க தெரியும், நான் படம் எடுத்து முடிச்சிட்டேன், அவங்களுக்கு ரிலீஸ் பண்ண தெரியும். ஸோ தே நோ த ரைட் டைம், அதுவும் இல்லாமல் இட்ஸ் த பேபி. ஸ்டுடியோ கிரீன் வந்து வெளியே வரதுனாவே அவங்க அவ்வளோ பார்ப்பாங்க, அதுவும் டார்லிங்கிற ஒரு டைட்டில் கொடுக்குறேன். ஸோ தே நோ த ரைட் டைம் டு ரிலீஸ், ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் அழகிட்டு சொல்கிறது. ஸோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக நிறைவேற்றிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் பத்திரிகையாளர் சப்போர்ட் வந்து எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு, ஏன்னா யங்கர் ஃபிலிம் மேக்கர்ஸை நீங்கள் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒரு புது கான்செப்டோ புது கண்டென்ட்டோ கொண்டு வந்தால் அதை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, அவங்கள ஊக்குவிக்கிறீங்க. அதே சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. படம் பாருங்கள், ஏப்ரல் 1st ரிலீஸ், கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த டார்லிங் விஷயத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் கனெக்ட் ஆச்சோ, அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஹாரர், அந்த ஹியூமர், அதில் இருக்க ஒரு சின்ன ரொமான்ஸ் எல்லாமே இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ அந்த கனெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த டார்லிங்கும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.